கண்ணு வலிக்குது காது வலிக்குது ஒரு ஒரு பீரியட் அப்பையும் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்காக அவங்களுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. முதல்ல வந்துட்டு உங்களுக்கு 40 நிமிஷம் கிளாஸ் நடக்குது, 20 நிமிஷம் பிரேக் கிடைக்குது. அந்த 20 நிமிஷம் பிரேக் அப்ப உங்க ஐஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அந்த வாஷ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த வலி தெரியாது அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன எக்ஸசைஸ், இந்த நுவிலை விளையாடி மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டுருவங்களா, அதுக்கு உங்க கண்ணாடியை கழட்டணும். கழட்டிட்டு உங்களோட கட்டவிரல் மூக்குக்கு நேரா வச்சுட்டு அத உங்களோட விழி வந்துட்டு அந்த கட்டவிரலோட நெயில மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாரு, எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் லெப்ட் ரைட் லெப்ட், அதுக்கப்புறம் கிராஸ் மேல கீழே, அதுக்கப்புறம் இந்த சைட் மேல கீழே, அதுக்கப்புறம் இன் அவுட் இன் அவுட், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இத வந்துட்டு ரிப்பீட்டரா 3 to 5 times பண்ணா உங்களோட ஐ ப்ராப்ளம் சரியாகும். அதுக்கப்புறம் என்னோட இயர் ப்ராப்ளம்காக எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எனக்கு ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ்ல இப்ப டெஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட் எக்ஸாம் முடிச்ச உடனே எனக்கு வந்துட்டு என்னோட ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சூழ்நிலையில ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்கூல்னா அவங்க கூட இருக்கும் போதே எனக்கு ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நுவிலி விளையாடிக்கு நன்றி. நான் விருதாச்சரத்தில் இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்கூலில் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வில்லேஜ் சைட்ஸில் இருக்கிறனால அவங்களாட்டி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ தட் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸும் அனுப்புறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டோம் வெளி விளையாடி யூடியூப் சேனலுக்கு. தேங்க்யூ. என் பேர் நாகசங்கரி. ஆன்லைன் கிளாஸ் வேணுமா வேணாமா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களால் ஈடு கொடுத்து போக முடியல, அப்படி தான் சொல்லணும். எப்பயுமே வந்து ஃபோன் சார்ஜு நெட்ஒர்க்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபோன் ஃபெசிலிட்டி நெட்பேக்லேருந்து எல்லாமே தேவைப்படுது. அதனால் எங்களால் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து நல்லா இல்லை. பிள்ளைங்களாலேயும் படிக்க முடியல, கண்டினியூஸாக படித்தா வந்து தலைவலிக்குதுன்றாங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இரிட்டேட் ஆகுதுன்றாங்க. மற்றபடி ஸ்கூல் மாதிரி வராது. ஸ்கூலில் படிக்கிற அந்த ஆட்டிடியூட்லாம் வீட்டில் இருக்கிறப்ப கிடைக்காது. சும்மா ஏதோ டெய்லியும் கிளாஸ் வருதே அட்டன் பண்ணணுமே அப்படின்ற கட்டாயத்தின் பேரில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கூல் திறக்கும் போதே அப்போவே பிள்ளைங்க போய் படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. மற்றபடி ரெகுலர் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி வேணால் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், அந்த மாதிரி வேணால் ஓகே. நுவலி விளையாடியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.